காப்பான கருவூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீச சட்டநாதர், மூப்பான கொங்கணவர் பரமச்சத்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காலர் சண்டிகேசர், வாப்பான வாதத்துக்கு ஆதியான வாசமுனி, கமலமுனி, காஞ்சி பெரியவா, வள்ளல் பெருமான், சீரடி பாபா, கிரியா பாபாஜி, காப்புதானி. உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். கடந்த எபிசோடில் உடல் இயங்கியலை பற்றி உங்களுக்கு சொன்னேன். பஞ்சபூதம் என்றால் என்ன, அந்த பஞ்சபூத உறுப்புகள் 12 எவை எவை அப்படின்ற விவரத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். பஞ்சபூதம் என்றால் என்ன என்று சொன்னேன், நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம். அதுக்கு ஒரு 12 உறுப்பை சொன்னேன். இருதயம், இருதய மேலுறை, ட்ரிபிள் வார்மர், இது பெரிகார்டியம், இப்படி 4 உறுப்புகளை நான் சொன்னேன், சிறுகுடல். அப்புறம் நிலத்துக்கு 2 உறுப்பை சொன்னேன், அது வந்து வயிறும் மண்ணீரலும்னு சொன்னேன். அடுத்து வந்து காற்றுக்கு நுரையீரல், அதாவது லங்ஸு, அப்புறம் வந்து பெருங்குடல்னு சொன்னேன். அடுத்து வந்து நீருக்கான உறுப்பு சிறுநீரகம், சிறுநீரக பை, கிட்னி, யூரினரி பிளாடர். அப்புறம் ஆகாயத்துக்கான ஒரு 2 உறுப்பு கால் பிளாடர், அதாவது பித்தப்பையும் கல்லீரலும் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் இந்த உறுப்புகள் 12-5 பஞ்சபூத அடிப்படையில் இயங்கினாலும் அந்த உறுப்புகள் 2-2 மணி நேரம் தனக்கென எடுத்துக்கிட்டு ஆக்டிவாக வேலை செய்யுதுன்னு சொன்னேன். அந்த 2 மணி நேரம் என்ன என்பதைத்தான் இந்த எபிசோடிலே சொல்ல இருக்கிறேன். அதன் வழி நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை, நம்முடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கொண்டால் ஆரோக்கியமாக இருக்கலாம். நான் முன்னையே சொன்னது போல் ஆரோக்கிய வாழ்க்கை வேண்டுமா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பொதுவாகவே நமக்கு அதிகாலை 3 மணிக்கு காலையில், அதைத்தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க, அந்த 3 மணி 5 மணியிலேருந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிற அருமையான ஒரு வேளை. அதில் தான் நுரையீரலினுடைய இயக்கம் 3 மணிக்கு ஆரம்பிக்குது. அந்த நுரையீரல் என்ன சொன்னேன், காற்றினுடைய உறுப்பு. அது 3 மணியிலேருந்து 5 மணி வரைக்கும் அந்த நுரையீரலினுடைய இயக்கம் நல்லா இருக்கும். அந்த 3 மணியிலேருந்து 5 மணி வரைக்கும் அடுத்த ஒரு உறுப்பு இருக்குது, அதுதான் பெருங்குடல் அப்படின்ட்டு. 3-5, 5-7 பெருங்குடல். இந்த 3 மணியிலேருந்து 5 மணி வரைக்கும் நுரையீரலுடைய இயக்கத்தின் பொழுது தான் நம்ம யோகாசனம் பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம், முடிந்தவர்கள் எல்லா வகையிலையும் நம்முடைய இந்த சுவாசத்தை சரிப்படுத்திக்கலாம். அதை விடுத்து 5-7 வரைக்கும் நம்முடைய பெருங்குடல் நேரம், காற்றினுடைய சக்தி பெருங்குடலில் இருக்குது, அதுவும் நல்லா இயங்குகிற ஒரு நேரம். பொதுவாகவே சாதாரண மனிதர்கள் வந்து காலையில் அதிகாலையில் 5-7 மழை ஜலம் தானாக வரணும், அதுதான் ஆரோக்கியம். வராதவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்கும். இப்போ வந்து அந்த நாம் இரவு உண்ட உணவு நெருப்பு சக்திக்குள்ளே போய் அதை அரைச்சி ஜீரணமாக்கி சத்தெல்லாம் இழுக்கப்பட்டு சக்கையை பெருங்குடலில் தள்ளி அந்த பெருங்குடல் காற்று சக்தியினால், அந்த 3-5 காற்று சக்தியினால் அது வந்து மலக்குடலுக்கு போகிற ஒரு நேரம் 7 மணிக்குள்ளே, அந்த மலக்குடலுக்கு போன பின்னாடி அது தானாகவே மலம் கழிஞ்சால் அது ஆரோக்கியம். 7 மணிக்குள்ளே மலை ஜலம் கழித்தால் தான் அது நார்மல். அதுக்கு மேலே மலை ஜலம் கழியில மலை சிக்கல்னா அது பல சிக்கல். அது மட்டும் இல்லை, இப்போ காலத்தால் என்ன பண்ணுறாங்க, 10 மணி, இப்போ 9 மணி, 8 மணிக்கெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்புறம் தான் முழிக்கிறாங்க, மலத்தை வச்சுக்கிட்டே தூங்குறாங்க. அந்த காற்று, அந்த புளிப்பு எல்லாம் உடம்புக்குள்ளேயே சேருது. அது இந்த கால இளைஞர்கள் வந்து இந்த காலையில் முழிக்கிறது இல்லை. அந்த காலத்திலலாம் 5 மணிக்கே முழுப்பாட்டி பாடம்லாம் நடத்தி படிக்கிறது, மனப்பாடம் பண்ணுறதெல்லாம் இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ மறைஞ்சி போச்சு, அதனால தான் ஆரோக்கியமும் மறைஞ்சி போச்சு. இப்படி 7 மணிக்குள்ளே இயற்கையான மலை ஜலம் கழிக்கும் பொழுது அந்த காற்று சக்தி சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். காற்று சக்திக்கான 2 உறுப்பு ஒழுங்காக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அந்த 2 உறுப்பு என்ன, நுரையீரலும் அடுத்தது பெருங்குடலும். சரி, காற்றுக்கு போன பின்னாடி அடுத்து என்ன சக்தி வருதுன்னா மூலாதாரம் நிலம், அடுத்து நிலம்,
ஏழிலிருந்து ஒன்பது வரைக்கும் நிலத்துக்கான ரெண்டு உறுப்பு சொல்லியிருந்தேன். ஒன்று வயிறு ஸ்டமக்கு, இன்னும் ஒன்று மண்ணீரல். ஏழு டு ஒன்பது வயிறு ஸ்டமக், அந்த வயிறு ராத்திரி சாப்பிட்ட உணவு எல்லாம் செரித்து காலியாக இருக்கும். அந்த காலியான நேரத்தில் ஒரு எட்டு மணிக்கு அந்த உணவை நாம் சாப்பிட்டோம்னா அது நல்ல ஜீரணமாகும், நல்ல ஜீரணம், நல்ல அரைக்கும், கூழாக்கும். அது கூழாக்கி ஒம்பது மணிக்குள்ளே முடித்த உடனே மண்ணீரலுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது, அந்த மண்ணீரல் அந்த சக்தியை உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். அந்த சக்தியை அந்த ரெண்டு மணி நேரத்தில் உறிஞ்சி சரியாக ஒரு ஒன்பது பதினோரு மணிக்குள்ளே அந்த எனர்ஜியை நுரையீரலுக்கு தள்ளி அது ஹார்ட்டுக்கு போய் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்போம். இதுதான் இயற்கையான ஒரு வழிமுறை. அந்த நிலத்தினுடைய கோட்பாடு, அதனுடைய வேகம், அதனுடைய நல்ல பணி வந்து ஒம்பது டு ஏதாவது ஏழு டு ஒன்பது, ஒன்பது டு பதினொன்னாட முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு நெருப்பு சக்தி வருது. நெருப்புக்கு நாலு உறுப்புன்னு சொன்னேன், இருதயம், இருதய மேலுறை, சிறுகுடல், ட்ரிபிள் வார்பன்னு சொன்னேன். இப்போது பதினோரு மணியிலேருந்து ஒரு மணி வரைக்கும் இருதயத்தினுடைய வேலை. நெருப்பு சக்தியில் இருதயம் தலையானது, நம்முடைய ஹார்ட், அதனுடைய இயக்கம் அந்த நேரத்தில் நடக்கும். அந்த பதினொன்றில் இருந்து ஒரு மணி வரைக்கும் அந்த இருதயத்தினுடைய இயக்கம், அந்த ஒன்றிலிருந்து பதினொன்றிலிருந்து ஒன்றுக்கு மேலே மூணு மணிக்குள்ளே அதே நெருப்பு சக்தியான சிறுகுடலினுடைய நேரம். சிறுகுடல் சொல்லுவாங்க, சாப்பிடாமல் இருக்கும்போது குடலை வந்து சாப்பிடுதுன்னெல்லாம் சொல்லுவாங்க பசியில். அந்த சிறுகுடல் நேரம் அதாவது ஒன்று டு மூணு. அந்த நேரத்தில் ரெண்டு மணிக்கு நாங்கள் மருத்துவர்கள் ஏன் சொல்கிறோம் சாப்பிடுன்னா, அந்த நெருப்பில் அந்த சாப்பாடை போட்டால் தான் அது வேகம், ஜீரணமாகும், சரியான சத்தை உறிஞ்சிறதுக்கு மண்ணீரலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் ரெண்டு மணிக்கே சாப்பிடணுன்னு சொல்லுவோம். அதுபோல் வயிறு நேரம் ஏழு மணியிலேருந்து ஒம்போதுக்குள்ள எட்டு மணிக்கு சாப்பிடணும்னு சொல்லுவோம். காலையில் எட்டு, அது மாதிரி பகல் வந்து ஒன்றுலேருந்து மூணுக்குள்ளே ரெண்டு மணிக்காவது சாப்பிட்டு முடிச்சிடணும். அப்படி மூணு மணிக்கு முடிஞ்ச பின்னாடி அதனுடைய இயக்கம் மூணுலேருந்து அஞ்சு யூரினரி பிளாடர் நேரம், சிறுநீரக பை என்னுடைய ஒரு நேரம், கிட்னியினுடைய அதாவது நீர் மூலாதாரத்தினுடைய நேரம். அப்புறம் அஞ்சு டு ஏழு வரைக்கும் இதனுடைய நேரம், நீர் மூலாதாரத்தினுடைய நேரம் கிட்னி, அடுத்தது சிறுநீரகப்பை, யூரினரி பிளாடர் கிட்னி அல்லது சிறுநீரகப்பை சிறுநீரகம், இவற்றினுடைய நேரம் மூணுலேருந்து ஏழுக்குள்ள. அப்புறம் ஏழு மணிக்கு திருப்பி என்ன வருதுன்னா, நீர் மூலாதாரம் போன பின்னாடி மீண்டும் நெருப்பு சக்தி வருது. நெருப்புக்கான இன்னும் ஒரு ரெண்டு உறுப்பு இருக்கு இல்லையா, அதில் ரெண்டு போயிடுச்சு, இருதயமும் அடுத்தது சிறுகுடலும். இப்போ என்ன உறுப்பு வருது, இருதய மேலுறை, அதனுடைய இயக்கம் ஏழு டு ஒம்பது. ஒம்போதில் இருந்து பதினொன்று வரைக்கும் அந்த ட்ரிபிள் வார்மர் அதாவது மூவப்ப கட்டுப்பாட்டு உறுப்பு அப்படின்ற ஒரு உறுப்பு இயங்கும். அதுக்கு மேலே அப்போ தான் நம்ம சாப்பிட்ட உணவெல்லாம் ஜீரணமாகும். நெருப்பு சக்தியில் தான் பகல்லையும் சாப்பிட்ணும், ராத்திரிலையும் சாப்பிட்ணும், அப்போ தான் வேகம். அதுக்கு பிறகு பதினொன்றுலேருந்து ஒன்று வரைக்கும் பித்தப்பையின்ற கால் பிளாடர் டைம். அந்த பித்தப்பையினுடைய கால் பிளாடர் டைமை நாம் சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறோம். அந்த நேரத்தில் தான் பேய் நேரம்னு கூட பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க, அப்போ தான் எல்லோரும் சாப்பிட்றோம். அது மாதிரி காலையில் ஒன்பதுலேருந்து பதினொன்று வரைக்கும் மண்ணீரல் நேரத்தில் சாப்பிட்றோம். இதனால் என்னென்ன வியாதி வருது, இதனால் என்னென்ன இழப்புன்றத அடுத்த எபிசோடில் சொல்லுவேன். அடுத்து ஒரு மணியிலேருந்து மூணு மணி வரைக்கும், காலையில் மூணு மணிக்கு நுரையீரல் ஃபங்க்ஷன் பண்ணது இல்லையா காற்று சக்தி, அதுக்கு இடையில் ஆகாயமான உறுப்பு பித்தப்பையும் கல்லீரலும், கல்லீரல் நேரம் இரவு ஒன்றுலேருந்து மூணு மணி வரைக்கும் அதனுடைய நல்ல இயக்கம் அங்கே இருக்கும். அதுதான் மிக முக்கியமான நேரம் நமக்கு, நம்ம உடம்புக்கு, இப்போ நம்ம நாட்டுக்கு தலைமைச் செயலகம் எப்படியோ அதுபோல் நம்ம உடம்புன்ற நாட்டுக்கு கல்லீரல் தான் ரொம்ப முக்கியமானது, லிவர்னுடைய நேரம். அதை பாதுகாக்கணும், அந்த நேரத்தில் ஓய்வு கொடுக்கணும், அதை எப்படி பயன்படுத்தணுன்றத வர்ற எபிசோடில் நான் சொல்கிறேன், நீங்கள் தொடர்ந்து கவனிங்க. நன்றி, வணக்கம். எவ்வழி நல்வழி, அவ்வழி நம்வழி.